ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது பான் சிங்கர் செக்மெண்ட். இந்த பான் சிங்கர் செக்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு வந்து 2005 வெளியான தம்பி. சார், 2019 ஜோதிகாவும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் புரியுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கதை தலைப்பு வைக்கிறதுக்கு பஞ்சம் தமிழில் அவ்வளோ பார்த்த ஷார்ட்டேஜ். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சிட வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. கேட்டால் அதுலேயும் ஒரு தம்பி, இதுலேயும் ஒரு இந்த கதைக்கு வந்து ஆப்டா இந்த பேர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் அப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதவன் அவர்களுடைய நடிப்பில் எப்போ பார் கோபமாக பேசினே இருப்பார். ஆமாம், இப்போ என்ன செய்ய அப்படின்ட்டு சிமான் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த ஒரு திரைப்படம். ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டை வந்து இதில் வந்து வித்யாசாகர் அவர்கள் வழங்கியிருப்பார். பான்சிகர் நீங்கள் ஃபார்வர்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சுடும் நிலவு சுடாத சூரியன் அந்த இந்த பாடல், அதுதான் இன்றைக்கி வந்து பான்சிகரில் வந்து நம்ம வந்து சிலாகிக்கப் போகின்றோம். ஸோ அந்த பான்சிகரன்ற வந்து என்னென்னா, ஸோ ஒரு பாடல் அது உருவான விதம், கற்பனையில் சில பேச்சுகள், திணை பேச்சு மாதிரி ஒரு ஜாலியாக பேசுகிறதுனுடைய விஷயம். ஸோ இன்றைக்கி தான் இந்த பாட்டை வந்து நம்ம வந்து பாட போயிடும். ரொம்ப அற்புதமான ஒரு வித்யாசாகர் கம்போசிஷனில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். பாடலுடைய வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் வந்து வைரமுத்து அவர்கள். இந்த பாடலை பாடியவர்கள் வந்து உன்னிகிருஷ்ணனும் ஹரணியும் பாடினாங்க. ஸோ இந்த பாடலை உங்களுக்கு வழங்க இருக்கிறவர்கள் வந்து ஜாக்கி சேகர் மற்றும் ஜாக்கி எழுதிய உப்பு காத்து மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் வரிசையில் உலக சினிமா விமர்சனங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2 அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கிறது. புத்தகங்களை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிரவும். யாழ்னி ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஸோ இப்போ பாடல் நம்ம வந்து சிலாகிக்கப் போகின்றோம். இப்போ வந்து தமிழ் திரைப்படத்திலிருந்து சுடும் பாடலை சிலாகிக்கப் போகின்றோம். ஸோ பாடலில் வந்து மாதவனும் பேரா வந்து பூஜாவும் நடிச்சிருந்தாங்க. பூஜா வந்து அவங்க வந்து சிங்கிள் நடிகாங்க. தமிழில் வந்து நல்லா ஓரளவுக்கு அறியப்பட்ட நடிகையாக ஆனவங்க. இப்போ நம்ம வந்து பாடலை வந்து சிலாகிக்கப் போகின்றோம். சுடும் நிலவு. சுடும் நிலவு சுடாத சூரியன் ஓடும் நிமிஷம் உறையும் வருஷம் எல்லாம் 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 வேண்டுமா எல்லாம் 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 வேண்டுமா காதலித்துப்பால் இருக்கும். சுடும் நிலவு சுடாத சூரியன் ஓடும் நிமிஷம் உறையும் வருஷம் எல்லாம் வேண்டும்னா காதலிக்கணும். திஸ் இஸ் வாட் யூ வாண்ட், யூ கேன் லவ். அவர் சொல்ற மாதிரி தான், கண்ணாடி வந்து பார்த்து உன்னை உன்னை சுற்றி ஒளி ஓட்டுறோம்ன்றா, அதெல்லாம் வேணும்னா உனக்கு இதெல்லாம் நடக்கணும், காதலிச்சாதான் இதெல்லாம் ஹாய். எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா பாரு, உறையும் வருஷம் குவாரண்டைன்ல எப்படி 60 நாள் என்ன சனி ஞாயிறு எதுவுமே தெரியாம 60 நாள் வீட்டில் உட்காந்துருந்த தெரியுமா, அதுக்கு கொரோனா வந்தாலே போதும், உறையும் வருஷம் உறையும் மாதம் மாதிரி ஆயிடுச்சது. ஸோ அதனால இது எழுதும்பொழுது கூட அவர் யோசிச்சிருக்க மாட்டார், உறையும் மதம் மாதம் அப்படின்ற மாதிரி ஒரு 60 நாள் அவன் வாழ்க்கையிலையும் பக்கத்தை காணன்ற மாதிரி 60 நாள் காணாமல் போச்சு. ஏன் இப்போ என்ன 6 மாதம் 6 x 18 180 நாள் காணாமல் போச்சு இல்லை, அவ்வளோ இந்த வருஷம் 6 மாதமா இல்லையே, 4 மாதம் பர்ஸில் வச்சுருந்தாங்க, நம்ம போட்டோ வச்சுல உன்னிகிருஷ்ணன் போட்டோ வச்சுருக்காங்களே அப்படின்னு கோபத்தில் வந்து கீச்சு போட்டோம். 16, 32, 64 அது போச்சுன்னு வச்சுக்காங்க. பட் அது இன்னையிலேயே அது துரத்திட்டு இருக்குன்னு வச்சுக்காங்க. ஸோ உன்னிகிருஷ்ணன் நம்ம சந்திக்க முடியும், பிஆர்ஓ நம்ம பிஆர்ஓ நண்பர்கள்லாம் வச்சுக்கிட்டு அவரை அப்படியே சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஏன்னா கீச்சு போட்டது ஒரு பரிகாரமாக அதை செய்யலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டேன். ஏவா இந்த மாதிரி உன்னிகிருஷ்ணன் வந்து சந்திக்கலை சந்திக்கணும்னு விருப்பம் இருக்கா, ஏன்னா பிடிச்ச குரல் அவருது, போட்டோ வேறு கீச்சு போட்டேன், பிராயச்சத்தை ஒன்று பண்ணணும் இல்லையா, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆக போகுது, காதலிச்சு கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது, கரெக்டாக சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா உன்னிக்கு வந்து படப்படன்னு வந்துடுது வந்துடுது ரைட். அதனால ஸோ ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்டேன், அதுக்கு சொன்னதை நீங்களே சொல்லுங்க பதில்.
எனக்கு அவர் குரல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான். குரல் பிடிக்கும், அப்ப வந்து அந்த வயசுல போட்டோ வச்சுக்க பிடிக்கும். அதை விட இன்னொரு ஒரு விஷயம் இருந்தது, அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அவர் அறிஞ்ச ஒரு ஆள்லாம் இல்லை, யாரு அப்படின்னு கேக்குறப்ப அந்த போட்டோ வந்து எங்க பக்கத்து வீட்டு அண்ணாவோட கேசட்ல அவர் கட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு பொழுது எடுத்துட்டு போய் இவரது குரல் தான் இது குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடலுக்காக என்ன என்னவலே என்னவலே கூடவே அவர் ஒரு சிவன் பாடலை வந்து பாடியிருந்தாரு. அந்த பாடலும் அவர் தான் பாடினாரு. இந்த ஆக்சுவலா எனக்கு இவர் தான் என்னவலே பாடினவர்லாம் தெரியாது. சிவன் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் சொன்னேன், எங்க வேன்ல ஓடும் இந்த வேன்ல ஓடுல இந்த பாட்டு அதை பாடினதும் இந்த பர்சன் தான் சொல்லி வச்சு அப்படியே மறந்து வச்சிட்டீங்க. அப்புறம் நான் பாத்து கீச்சு போட்டு மறந்து வச்சேனோ ஆசைப்பட்டு வச்சேனோ கிழிச்சாச்சு இல்லையா. எப்படி பாத்தீங்களா பாயிண்ட் எங்க வந்து பாருங்க, எதை எடுத்து வந்து எதை நிறுத்தினா எதோட நிறுத்தினா எது வந்து பத்திக்கிட்டே நல்லா தெரியும், நல்லா தெரியும், அதெல்லாம் நல்லா தெரியும். அதாவது எதை சொல்லி எதை மறுத்து எதை எட்டணும் தான் எங்க எப்படி பத்திட்டு நல்லா தெரியும், புரியுதுங்களா? ஸோ கந்தனக்காரன் இயல்பா சொல்றதே வந்து நீங்க பாருங்க. ரைட், ஓகே, சரி, அது விடுங்க. ரொம்ப நல்லா பாடிருப்பாரு. என்னதான் குறையும் நம்ம வந்து இதை பாராட்டிதான் ஆகணும். நம்ம அது வந்து அந்த நேரத்துக்கு நடந்தது, மற்றபடி எனக்கு அவருக்கு எந்த ஒரு டக்க போறலாம் கிடையாது. அவங்க நம்ம லவ் பண்ணுறப்போ நம்ம போட்டோ வைக்கல, நமக்கு அப்போ போட்டோ கூட கிடையாது. அதான் மேடம் அது ரொம்ப கொடுமாது. அவராவது வந்து கேசட்டில் வந்து போட்டோ கட் பண்ணி ஏதோ அப்போ எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அண்ணன் கொடுத்தான் அதை எடுத்து போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு வச்சுக்கிட்டாங்க. பட் நமக்கு போட்டோவே இல்லை, அதனால நமக்கு அன்றைக்கி வந்து அந்த அந்த தார்மீக உரிமை அன்றைக்கி கிடையாது. கோவப்படுற அளவுக்கு பட் அது போட்டோ மேலே காமிச்சிட்டோம். அப்புறம் வருத்தப்பட்டோம்னு வச்சுக்கோ, சரி இதை போய் காமிச்சிட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்பட்டோம். ஆமாம், ஸோ அதுதான் பிராயச்சத்துக்கு போய் பார்க்கலாம்னு அப்புறம் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க. சரி, ரைட்டு. அப்போ வந்து அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், ஒரு நல்ல இன்னொரு ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. ஓடும் நிமிஷம் உரையும் வருஷம், அவர் ரொம்ப நல்லா அழகாக ஓடும் அந்த நிமிஷம் ஓடுறத வந்து அந்த குரலி ஓடும் ஓடும் நிமிஷம் இப்படி பார்க்கலாம். பட் அதை சொல்லணும்ல, ஓடும் நிமிஷம் உரையும் வருஷம். ஸோ நாரத கணேச போல பாடினா அப்படிலாம் வரும், கர்நாடகா கர்நாடக சங்கீதம்லாம் பாடினா அப்படி வரும்ன்றதுக்காக சொன்னேன். இல்லை, ரைட், ஓகே. எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரைட்டு இல்லை, ரொம்ப அற்புதமான பாடல் அது. காதலித்து பாடுற அந்த கோரஸே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வேணும்னா காதலி காதலித்து பாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகே, ஓகே. இமையடித்தாலும் இதயம் பலிக்கும் பலிகளில் கூட வாசனை இருக்கும். முன்னோடி தான் சீரும் அந்த மாதிரி, அதுல நீ போ அந்த நீ முன்னோடியா வந்து இந்த காதலித்து பாறை வந்து அந்த நாலஞ்சு ஸ்டைலில் சொல்லி அதை முடிச்சிருப்பாரு. அது அது மாதிரி தான் எல்லாமே, நிறைய பாடல்கள் அது மாதிரி. பட் ரஹ்மான் பாடல்களில் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்னு சொல்ல வரேன் நான். அடுத்தது வந்து முதல்ல இந்த இமையடித்தாலும் இமையடித்தாலும் இதயம் பலிக்கும் பலிகளில் கூட வாசனை இருக்கும். அதாவது வலிகளில் கூட வாசனை இருக்குன்றது டூ யூ நோ வாட் ஹீ இஸ் மென்ஷனிங். அதாவது இமையடித்தாலும் இமை வந்து இடிச்சுக்கிட்டாலே வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இமையடித்தாலும் இதயம் வலிக்கும்னா என் இமைகள் துடிக்கும் போது நீ நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து என்னுடைய இதயம் வலிக்கும் அப்படிங்கறதும் ஒரு பொருள். இன்னொன்னு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா உன்னோட இமை அடிச்சுக்கிட்டா கூட எனக்கு வலிக்கும். சரி, அது வாசனை வலிகளில் கூட வாசனை இருக்கும் அப்படின்னா அந்த வலிகளில் கூட உன்னுடைய வாசம் தான் நிரம்பி இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், ரைட், ரைட். பூஜாவும் இவங்களும் மாதவன் பூ பூவா போட்ட சாரி எல்லாம் கட்டிட்டு வருவாங்க, சீத்ரூ சாரீஸ் அந்த மாதிரிலாம் வருவாங்க.
சிசிசி ஒன் ஃப்ளீட் இந்த மாதிரிலாம் நல்லா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஊட்டி பக்கம் இல்லை கொடைக்கானல் பக்கம் தான் எடுத்துருப்பாங்க அது ஆக்சுவலி. நான் கூட சிம்லான்னு நினைச்சேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் மோஸ்ட்லி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரொம்ப அற்புதமான சினிமோடராஃபி ஆக்சுவலி. சினிமோடராஃபி வந்து பாலசுப்ரமணியம் அவர் எப்பயுமே கலர்ஃபுல்லாக தான் ஷூட் பண்ணுவாங்க. க்ரீனரி அவருடைய ஒளிப்பதிவுனா தனித்துவமாக தெரியும். பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவுனாலே தனித்துவமாக தெரியும். கலர்ஃபுல் கலர் 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 அப்படி இருக்கும். பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அடுத்தது வந்து நரம்புக்கு நடுவே நதிகள் நகரும் நதி இருந்தாலும் நாவே உலரும். ஓகே ட்ரை பண்ணி வந்துட்டீங்க ஓரளவு வந்துட்டீங்க. அதாவது நரம்புக்கு நடுவே நதிகள் நகரும் ரத்தம் தான் அப்படி சொல்கிறான்னு நினைக்கிறேன். நரம்புக்கு நடுவே நதிகள் நகரும் நதி இருந்தாலும் நாவே உலரணும் பொழுது ரத்த ஓட்டங்களே இல்லாமல் வெறித்து பார்வையோடு அப்படி இருந்தால் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும்? எல்லாமே எல்லா சர்க்கம்ஸும் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும்? நாவே உலர்ந்துடும். அதாவது தண்ணி நிறையா போனால் கூட நம்மளுக்கு வந்து சுத்தமாக தண்ணி ஆற்று நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி குடிக்கிறக்காதான்ற நம்ம சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நதி ரத்தம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடம்பு வந்து சூடாயிடும். ஓகே நம்ம பிடிச்சவங்க அவங்கள பார்த்தோன்னே ஒரு பரபரப்பானோடனே ரத்தங்கள் வந்து சூடாகும். ரத்த நாளங்கள் வந்து சூடாயிடும். அப்ப தாகம் எடுக்கும் இல்லீங்களா? ஓ அப்படி சொல்றீங்களா? அந்த மாதிரி உலர்ந்து போய்விடும். ஓகே அப்போ 10 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். இதுக்கு நிஜமானுமே இப்படி ஒரு பதில் வந்து சயின்டிஃபிக்காகவே வரும்னா சரி நான் தான் வந்து ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அது வேறு ஒரு ஆற்றலாக நியூட்டன்ஸ்லாம் நம்ம தான் பேசணும்னு வச்சுக்கணும். பாருங்கள் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பேசுகிறாங்க. வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் த டைம்னும் காத்திருத்தலுக்கான ஒரு ஆன்சராக நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் அவர். தப்பு எல்லாம் கணிதமாகும் தவறு எல்லாம் புனிதமாகும் பச்சை தண்ணீர் வெப்பமாகும் எச்சில் பண்டம் அமிர்தமாகும். ஆமாம் நாக்கு உதடு பேசும் வார்த்தை மூத்தமாகும் காதலித்துப்பார். அதான் சொல்லும் அது வந்து காதலித்துப்பார் என்று ரொம்ப நல்லா வரும். அதில் தப்பு எல்லாம் கணிதமாகும் தவறு எல்லாம் புனிதமாகும். தப்பு எல்லாம் கணிதமாகும்னா எந்தெந்த தப்புலாம் செஞ்சோமோ அதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆகிடும். அது திரும்ப செய்யலாம். ஓகே அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இது மிஸ்டேக் நினச்சிட்ருப்போம் அது பிடிச்ச விஷயமா இருக்கும் அது பாடத்திட்டத்தில் வச்சிடலாம். அந்த ஜலபலஜென்ஸ் பாடத்திட்டத்தில் அதை வச்சிடலாம். ஆக்சுவலி தப்பு எல்லாம் கணிதமாகும் தவறு எல்லாம் புனிதமாகும். தப்பு எல்லாம் மேத்தமெட்டிக்ஸாக ஆகிடும் கணக்கு பண்ணதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிடும் தவறு எல்லாம் புனிதமாகிடும்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணால் கூட அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை இன்னமும் நம்ம தமிழ் சினிமா ரொம்ப கொடுமை அது. இந்த எச்சிப்பட்டு கொடுக்கறது வந்து சாப்பிட்றது வந்து இங்கே இன்னும் எவ்வளோ கொடுமை பாருங்க. அங்கங்கே வாய் உள்ளார நாக்க உள்ளாரே விட்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா படத்துலையும். இங்கே இப்போ யூரோப்பிய வெளிநாட்டு படங்களில் இங்கே சாதாரணமாக அந்த பொண்ணு குடிச்சு வச்சுதே இல்லை வந்து பீச்சா தின்று வச்சுட்டு போயிருக்கோம் அதை இவன் தின்றது வந்து தீர்த்தோன்ற லெவலுக்கு போயிருக்கும். ரொம்ப கொடுமை. இல்லை அது வந்து ஆனால் இயல்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க பாருங்க கரெக்டாக அவர் சாப்பிட்டு போன இலையில நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டார்கள். அது அப்புறம் பண்ணி எடுத்து வந்த அப்புறம் தான் அதை அப்படி மாற்ற முடியும்னு வச்சுக்காங்களேன். உடனே மாற்ற முடியாது ஏன்னா எகிரி திமிருட்டு இருக்கும். அதுதான் வந்து பெரியார் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு உடச்சார்னு வச்சுக்காங்க. அது தெரியாம இந்த நிவேதிதா மாதிரி ஆளுங்களாம் இங்கே வந்து சுத்திட்டு இருக்கு. சரி அதை என்ன ஓகேவா? சரி இப்போ வந்து தப்பு எல்லாம் கணிதமாகும் தவறு எல்லாம் புனிதம். நம்ம என்ன புடி தவறுன்னு நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து தெய்வீகமாகிவிடும். இப்போ நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க நல்ல ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுவோம்? ஓ திஸ் இஸ் குட்டா நம்ம இது பேட் நினைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி அது ஆயிடும் அப்படின்றது தான் அங்கே சொல்ல வர விஷயம். ஓகே அடுத்து நீங்கள் சொன்னதுதான் எச்சில் பண்டம் வந்து அமிர்தமாகும். பச்சை தண்ணீர் வெப்பமாகும் எச்சில் பண்டம் அமிர்தமாகும். எச்சில் பண்டம் அமிர்தமாகும் அது என்னவோ தெரில. இல்லாதப்பட்டவனுக்கு என்ன பண்ணுறது? பட்னியாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க பட்னியாக நாய் பாய் தோசை போதும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கிலீஷ் படத்துலாம் 1000 பண்ணுவான் நம்ம ஊரில் நம்ம சென்சார் விட்டுருமா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது திண்டு வச்சுட்டு குடிச்சு வச்ச பாட்டிலு இல்லை அங்கேயும் இருக்குது நான் எச்சு பண்ணிட்டேன்னு அங்கேயும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன். அது அது வந்து ஒரு நீச்சு ஒரு பேசுறதுக்கு ஒரு விஷயம். ஸோ வாட் அப்படின்னா ஓகே அக்செப்டபுள் போலகுது. ஒன் கப் ஆஃப் காஃபி அப்படின்னாலே அடுத்தது அடுத்தது அது ஒன் கப் ஆஃப் காஃபி வா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு நட்பாகவோ இல்லை அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். அது ஒன் கப் ஆஃப் காஃபின்றது அதுக்கு தான் அது ஒரு தூண்டில். அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் ஓகே அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னு நோந்துடும். நம்ம ஊரில் அப்படி திரும்ப திரும்ப போய் ஓரங்கா ஸ்ரீரங்கா கொப்புரத்தேங்கான்னு ஏதோ பாடி கீடி ஏதோ பண்ணி எட்டுன்னு வந்து எட்டுன்னு வரது காதலாகவே இங்கே கட்டமைக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி எச்சில் பண்டம் அமிர்தமாகும்னா சொல்லி தான் நான் வேறு வழி இல்லைல்ல. ரைட் நாக்கு உதடு பேசும் வார்த்தை மூத்தமாகும் அது வந்து
ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பார் உன்னி. நிஜமாலுமே ஆமாம், நாக்கு உதடு பேசும் வார்த்தை மூத்தமாகும்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், ஓகே, ட்ராவல் ஃபுல்லாக ஆகிடும் அது ஆக்சுவலி. அதுதான். ஸோ அடுத்து ரெண்டாவது சரணத்துக்கு போயிடலாம். அரிணி கதறுவாங்க நான் பாடுறதை கேட்டேன். மழை தோழி நமக்கு சமுத்திரமாகும், சமுத்திரம் எல்லாம் துளியாய் போகும். சூப்பருங்க, சூப்பருங்க. அது அந்த சமுத்திரமாகும், சூப்பராக பண்ணிட்டீங்க. போட்டானுங்க சமுத்திரம் எல்லாம் துளியாய் போகும். காதலித்துப்பார் அப்படின்னு. ஆக்சுவலி அது பெண்கள் தான் பாடணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ண முடியும்? சரி, நான் கூட ஏதோ ஆம்பளை இல்லை, ஆம்பளை குறைச்சே வராது, அது ரொம்ப கொடுமையாக இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். ஆக்சுவலி நீங்கள் சரி என்ன இது பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நீ இவன் பாடுறானா பார்ப்போம் அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா பாடினீங்க, அதான் எப்போவுமே பெண்களை வந்து குத்தி காட்டுவதே வழக்கம். சரி ரைட், ஓகே. உங்கள் பக்கம் இன்றைக்கி காத்திரி ஏதாவது உன்னிக்கு நம்ம எதுவும் பேச முடியாது. அவங்க அந்த போட்டா கிஞ்ச மேட்ரு வந்துடும். 16, 8, 16, 32 அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டா. உங்களுக்கு தெரிஞ்சது விஷயம் இல்லை, அடுத்த தலைமுறை கடத்த என் பொண்ணு கேட்குது. நீ மட்டும் ஃபோட்டோ கீழாம், அதுக்கு என்ன ஃபோட்டோ யார் ஃபோட்டோன்னு கூட தெரியும். நீ மட்டும் அம்மாவுடைய ரசிகர் ஃபோட்டோவை நீ கீழாமாப்பா அப்படின்னு. அதுக்கு ஃபேன் ஃபோட்டோவா இல்லை ஒரு தான் பாடினாரான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி இப்படி தெரிஞ்சது அந்த பாட்டை நீ எடுத்துக்க மாட்டேன். ஆக்சுவலி ஏதோ மெஷப்பில் ஏதோ ரெண்டு பசங்க மெஷப்பே ஏதோ ஒன்று, அதில் ரெண்டு பசங்க ஏதோ பாடிச்சிங்க இது. சரி பாட்டே இல்லையே அப்படின்றப்ப டக்குன்னு இந்த பாட்டை வந்து தூங்குந்து பெரும் தப்பாக போச்சு. உன்னிகிருஷ்ணனுமே கப்பு. சரி எப்போ உன்னிகிருஷ்ணன் பாட்டு அப்புறம் பாடாமல் இருக்க முடியாது, ரைட்டு விடுங்க. பாடியிருக்காரு மழைத்துளி நமக்கு சமுத்திரமாகும், சமுத்திரம் எல்லாம் துளியா போகும். அவ்வளவு பெரிய சமுத்திரம் துளியா போடும், மேம் டிராப்பா போயிடும் அப்படின்ட்டு. டிராப்பா போயிடும்ன்ற எவ்வளவு பெரிய இது யோசிச்சு கவிஞர்கள் வந்து கற்பனை. அதுவும் வைரமுத்தவர் சொல்லவே போகலாம். சத்திய காதல் என்னவும் செய்யும் சந்திர ஒளியை ஆடையாய் நெய்யும் என்ன செஞ்சா என்னன்ற மாதிரி. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். சத்திய காதல் என்ன செஞ்சா என்ன, இங்க எங்க சத்திய காதல் இருக்குது? சத்திய காதல் என்னவும் செய்யும் சந்திர ஒளியை ஆடையாய் நெய்யும். சத்திய காதல் சந்திர ஒளி வந்து ஆடையாவே இருக்கும் அப்படின்னா சத்திய காதல் நைட்டு எப்படி சந்திர ஒளி ஏதோ சொன்னோம்னா அப்புறம் கேஸ் ஆயிடும். அதனால அதை அப்படியே விட்டுருவோம். சத்திய காதல் என்னவும் செய்யும் எல்லாமே செய்யும் அப்படின்ட்டு. சந்திர ஒளியே ஆடையாய் நெய்யும் தொட்ட பாகம் மோட்சமாகும் மற்ற பாகம் காய்ச்சலாகும். ஏன் என்னை தொடலன்ட்டு எல்லாம் ஃபியூர் ஆகிடுமா. அப்புறம் காலையில் இந்த கொரோனாவுக்கு டெஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணு வருது, இப்பெல்லாம் கை ஏதோ ஒன்று ஒன்றாரு விட சொல்லுது ஆக்சிமீட்ரு. அந்த ஆக்சிமீட்ரு வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு கம்மியாக கம்மி, திடீர்னு அதிகமாகுது, எனக்கு ஆக்சிஜனே கம்மியாக இருக்குன்றாங்க. 83 சத்திய காதல் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சத்திய காதல் எனக்கு சரியாக வரல கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆ, அப்படியும் சொல்லலாம். தொட்டவாக மோட்சமாகும் மற்ற பாகம் காய்ச்சலாகும். சார், அதனால் எல்லாத்தையுமே அதுதான் ஃபஸ்ட்டே வந்து அப்படியே தடை விட்றணும். உடம்பு ஃபுல்லாக இது எல்லாமே மோட்சமாக போட்டுமே, எல்லா பாகமும் தொட்ட மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஸோ அதுதான் மேட்ரு. உங்களால் மட்டும் யோசிக்க முடியும். நாம் அதாவது இப்போ இது அபிஷேகம் பண்ணுற மாதிரி இப்படி ஃபுல்லாக பண்ண வேண்டியது முடிஞ்சு. இதில் சொல்லாமல் தெரியல, வேணும்னா எடிட்டிங் எடுத்துருங்க. சரிங்க, ஓகே. இல்லை சொன்னீங்க இல்லைங்களா, சத்திய காதல் நீங்கள் ஒருமையில் பேசும்போது உங்களுக்கு வராது இல்லைங்களா. ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும், காதல்கள்னா ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும். பிரித்து கொடுக்கணும் இல்லையா எல்லாருக்கும். எடிட்டிங்லாம் நம்ம அப்படியே போடுவோம், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லை என்ன பெரிய இது. ரைட், ஓகே. பிரித்து கொடுத்தா அப்படிதான் ரைட். தெய்வம் தேய்ந்து மிருகமாகும், மிருகம் தூங்கி தெய்வமாகும், தீண்டல் ஒன்றே வாழ்க்கை என்று தீர்ந்து போகும். காதலித்துப்பார் காதலித்து மிருகமாகும், மிருகம் தூங்கி தெய்வம். சூப்பரான வரி.
காஞ்ச மாடு கம்பளம் உள்ள மாதிரி பாய்வான், அதுதான் வந்து தெய்வம் தேய்ந்து மிருகம். அதை காலையில் தாலி கட்டுறப்ப பார்த்தா நல்லா கமுக்கு போன மாதிரி இருப்போம் ஆள். சொல்லுங்க மாமா. அத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா? மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா? எல்லாம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நைட்டு தலைவன் வந்து கபால் அப்படியே வந்து கடவுள் தூ அது மாதிரி அவன் அடுத்த லெவலில் போவான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது தெய்வம் தேய்ந்து மிருகமா, தெய்வ நிலையில் இருக்க முடியாது. அந்த தெய்வ நிலையில இருந்துன்னா ஒன் மந்த்தில் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துடும். தெய்வ நிலை இங்கே தெய்வ நிலை இருக்க முடியாதுன்றது அங்கே அவர் சொல்கிறார். கவிஞர் சொல்கிறது அதுதான், தெய்வம் தேய்ந்து மிருகமாகும். படுக்கையில் மிருகமானால் தான் வேலைக்கு ஆகும். மிருகம் தூங்கி தெய்வமாகும். மிருகம் தூங்கிடுச்சு, அந்த டயர்டில் படுத்துட்டுனா ஒரு ரெண்டரை மணி ஒரு மணிக்கு மேலே படுத்துட்டுனா மறுநாள் காலைல பார்த்தா தெய்வம் ஆகிடும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு போகிறது முன்னாடி வடிவேலு போய் அம்மாவுக்கு வந்து தெய்வம் தேய்ந்து மிருகமாகும், மிருகம் தூங்கி தெய்வமாகும், மறுநாள் காலம் தெய்வம் ஆயிடுறான். ஏன்னா தெய்வம் மிருகமா, மிருகம் அடிச்சு கொத்துறது கிடையாது. இப்ப நாய் மாதிரி ஒரு பூனை மாதிரி அதுவும் மிருகம் தானேங்க. ஏங்க நீங்க ரொம்ப மிருகம்னா பல்ல வச்சு பாருங்க, எதுக்கு? ஒரு நாய் மாதிரி. அப்புறம் நான் ஐயோ போகுது. அப்புறம் இல்லைண்ணா சில நேரத்தில் நாக்கெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு சரி அதை விடுங்க, ரொம்ப நாய் அப்படின்னு போனோம்னா அப்புறம் ரொம்ப இதுவாக போயிடும். தீண்டல் ஒன்றே சொல்லுங்க சொல்லுங்க. தீண்டல் ஒன்றே வாழ்க்கை என்று தீர்ந்து. இல்லைங்க இல்லைங்க, தீண்டல் ஒன்றே இல்லை. இதில் இருந்து ரெண்டு வரிகள் இருக்கு. நம்ம வில் செக் அவுட் திஸ் லாஸ்ட் லைன் ஐ திங்க் ஸோ. ஏன்னா தீண்டல் வரலங்க, நேரம் ஒன்றே வாழ்க்கையின்றி தெளிந்து போகும்னு ஒரு இடத்துல வருது. தேடல் இருங்க 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 இருங்க. தேடல் ஒன்றே வாழ்க்கை என்று தெரிந்து போகும், அதுதான் கரெக்டான ஒரு. இந்த தெய்வம் தேய்ந்து மிருகமாக, மிருகம் தெய்வமாகும்னா தேடல் ஒன்றே வாழ்க்கை என்று தெரியும். ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு வெரைட்டி ஃபுட்டில் சாப்பிட்றோம் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி தான் எல்லாமே அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு நாள் காரக்குழம்பு வைக்கிறோம், மறுநாள் காரக்குழம்பு சாப்பிட்டுருவோம். ஜாக்கி வாழ்க்கை தேடல் இது, அதுதாங்க வாழ்க்கை. அதுதான் தேடல் ஒன்றே வாழ்க்கை என்று தெரிந்து போகும். எது எதுவுமே அதுதான், டெய்லி தேடிக்கிட்டே இருக்கணும். ஒன்று வேலை தேடணும், மச்சின் தீ வேலை தேடணும், அப்பா அப்படி அப்படின்னு அந்த மாதிரி தேடல் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற. தேடல் ஒன்றே வாழ்க்கை என்று தெரிந்து போங்க. ரெண்டு பேர் லவ்வருக்குள்ளே வந்து என்னங்க வேற என்னங்க தேடுவாங்க? அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதே தான், தேடல் ஒன்றே வாழ்க்கை என்று தெரிந்து போகும். எது இதெல்லாம் வந்து அவளுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது தான் தேடல். அவங்க ரெண்டு பேர் சப்ஜெக்ட் இது. ஆமாம், தேடல் ஒன்றே வாழ்க்கை என்று தெரிவோம். எது பிடிச்சது எது பிடிக்காது, இது பிடிக்குமா இது பிடிக்காதா, இந்த புருஷனா அந்த புருஷனா, எல்லா எல்லா விஷயமே. ஸோ தட்ஸ் இட். பட் இதில் இந்த சினிமோகிராஃபியில் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் ஒன்று இருக்கும். மலை முகத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்போது சன்லைட் வந்து ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மலை முகத்தில் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்த ஷாட்டில் பார்த்தா அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் இருக்கும். ஏன்னா மலையில் அது மாதிரி தான் இருக்கும். சில நேரம் சன் லைட் இன்னொரு இடத்துல இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் பண்ணியிருப்பார் கேமராமேன். ஆக்சுவலி ரெண்டு பேரும் நடுவில் ஆடுவாங்க ஒரு புல்வெளியில், மேலேருந்து க்ரேன் மேலே லைட் ஏற்றி ஒரு சோர்ஸ் லைட் மாதிரி போட்டு ஒரு ஷாட் ஒன்று எடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டு நான் தியேட்டரில் பார்க்கும்பொழுது அவர் சட்டையை அவுத்துட்டு அவங்க நிற்பாங்க. இவர் சட்டையை அவுத்துக்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு ரோலுன்னு கமெண்ட் வருது, இப்போ நான் என்ன செய்ய அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பசங்க. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வந்து தியேட்டரில் போனால் ரசிக்க முடியும். ஆனால் கொரோனாவில் இப்போ நம்ம வந்து அமேசான் ப்ரைம்லாம் பார்த்துட்ருக்கோம். நல்ல டைமிங், சில நேரத்தில் சில டைமிங்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா படத்தில் வந்து என்ன செய், இப்போ நான் என்ன செய்யன்னு ஒரு எப்பயுமே ஒரு பயங்கரமாக கோவலாம் போடுவார் மாதவன், ஓகேவா? அது மாதிரி இந்த பாட்டில் மென்மையாக அவங்க வந்து நிற்பாங்க. ஒரு சட்டையை வந்துட்டு கிட்ட போகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும். முத்தம் கொடுக்குறப்ப போய் கனலில் கூட்டுவார், இப்போ நான் என்ன செய்யன்ற மாதிரி ஒருத்தன் கத்துறான் ஃபஸ்ட்டு ரோல்லேருந்து. அது மாதிரி அதெல்லாம் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த பாட்டு முக்கியமாக, அந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடம். ப்ளீஸ் இல்லை ஏன்னா எனக்கு உங்களுக்கு நல்ல காஸ்ட்யூம் டேஸ்ட் எல்லாம் இருக்குமோ, ஒன்றும் வாயை திறக்கலையே கவலை. எல்லாமே என்ன சொல்றது, பூஜா அதான் நான் ஏற்கனவே டிசைனர் சாரிலாம் கட்டிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி. இதில் இந்த பாட்டுக்கு வந்து சும்மா பைக்கில் வர்றது போகிறது இந்த மாண்டேஜஸ் தான் நம்ம எவ்வளோ தான் பேசுறது ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த பாடல் நம்ம என்னத்தை பேசுறது, ஒன்றும் பெருசாக இல்லை. பா இப்போ இந்த இது காதல் தீ அது மாதிரி இதில் எதுவுமே இல்லையா? ஒரு மாதிரி நிற்பார், இப்போ உழுவாங்க பிடிப்பாங்க கிட்ட போவாங்க நடப்பாங்க போவாங்க அவ்வளோதான். ஒரே ஒரு ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் நீ இந்த மாதிரி டெக்னிக்கலாக நீங்கள் வரணுன்றதா என்னுடைய ஆசை. டாப் ஆங்கிளில் எடுத்திருப்பாங்களே ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒயிட் கலர் சாரி பக்கத்தில் வந்து அந்த கேரட்டை பிடிங்கி நல்லா முடிச்சு வச்சு. அது 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 இன்னொரு விஷயம் சொல்லணும், அவங்க அந்த கார்னர் உட்காந்துருப்பாங்க, அந்த ப்ரௌன் மண்ணு ப்ரௌன் கலரில் இருக்கும், அதில் வந்து ஒரு ரிலீஃபாக வந்து கேரட்டை சிவப்பு அண்ட் பச்சை மாறின. ஏ ஒரு கேமராமேன் ஒய்ஃபை எவ்வளோ மாறி வந்திருக்கீங்க. குட் குட் குட், ரியலி அப்ரிஷியேட்.
நிறைய விஷயங்கள். ஏன் வந்து 10 வருஷம் ஏன் காத்திருக்க வச்சாங்க? யாருமே உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கவே இல்லை. இந்த உன்னிகிருஷ்ணன் கதை வந்தாலே 10 வருஷ கதையை நீங்கள் வெயிட் பண்ண கதையெல்லாம் எடுத்துன்னு வராதிங்க. வாங்க. சரி, எனவே இந்த சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த அப்புறம் சீமான் மீது நிறைய கேள்விகளை அவங்க சிங்கள நடிகை அவங்கள மட்டும் எப்படி நடிக்க வைக்கலாம் அப்படின்லாம் கேள்விகள்லாம் எழுப்பினாங்க. அது இதெல்லாம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு காலத்தில் ஒரு மாதிரி எடுத்திருப்போம், அப்புறம் நம்ம சில அரசியல் லைஃப் ஆகும் மாறும் திடீர்னு பார்த்தா அதுவே நம்மளுக்கு கேள்வியாக வந்து நிற்கும், ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இனியும் இந்த பாட்டு வந்து ரொம்ப மென்மையான ரொம்ப ரொம்ப அதாவது மூட் சாங் சொல்லுவாங்க. கரெக்ட். லவ்வில் வந்து நீங்கள் விழுந்துருந்தீங்கன்னா இந்த சாங் வந்து அப்படி பிடிக்கும் உங்களுக்கு, அவ்வளோ அற்புதமான சாங். வித்யாசாகர் போன்ற இசையமைப்பாளர்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்குன்றது என்னுடைய ஆசை. அவர் இப்போ இல்லை, அவருக்கு அவர் அந்தளவுக்கு லைம் லைட்டில் இல்லைனாலும் கூட அவர் ஏற்படுத்திய அந்த பாடல்கள் உருவாக்கி அந்த பாடல்கள் காலத்துக்கு நிலைத்து இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாங் இது ஆக்சுவலி. ஸோ அந்த பாடல் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஒரு பாரசிங்க செக்மெண்ட்லேயே உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறப்படுகிறது. அதுக்கு முன்பாக இந்த பாடல் உருவாக்கத்தில் ஈடுபட்ட அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கோம். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த பாடல் ஏதாவது தவறுதல ஏதாவது பேசணும்னா சும்மா ஒரு பேச்சுவாக்கு தான், வேறு யாரும் இங்கே காயப்படுத்தணுன்ற நம்மளுடைய நோக்கம் இல்லை அப்படின்றதையும் பொறுப்புத்துறையில் இருக்கணும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்றதையும் இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.